நாம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ரோமியோ படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரோமியோ படம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. அந்த சாங்கு, ஒரு சில பாட்டு, ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வீடியோல ரியாக்ஷன் போட்டேன். இந்த படம் வந்து ரம்ஜானுக்கு வருது. ரம்ஜானுக்கு நீ காலைல நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்குலாம் ரம்ஜான் விஷ் பண்ணிட்டு இந்த படத்துக்கு போய் உக்காந்துருவோம் ரம்ஜான் அன்னைக்கு. ஓகேவா பசங்க, இஸ்லாமிய சகோதர சகோதரி எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் ரம்ஜான் மிஸ் பண்ணிட்டு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு மேட்னி ஷோவில் போயிட்டு இந்த படத்துக்கு உக்காந்துருவான். அதான் வேலை. இருக்கப்பட்டவனுக்கு பல வேலை, இல்லாதவனுக்கு சினிமா வேலை. ஸோ ரோமியோ ட்ரெய்லர் ரியாக்ஷன் பிளே. ஓ, இப்போ பொண்ணு பார்க்குறாங்க, சம்மதமாக கேட்கும்போது நம்ம மிருனா நிறைய மேடம், நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். யார் வாய்ஸ்ரா, டப்பிங் வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னடா கேள்வி வாய்ஸ் மாதிரி இருக்குது. விஜய் ஆண்டனி அண்ணன் ஒரு ரொமான்டிக் பாய், நார்மலா கண்ணாடிக்கு எல்லாம் போட்டு சூப்பர். ஏ வீட்டுக்கு கணேஷ் அண்ணன், ஒன் சைட் நம்ம ஜெயிச்சத சரித்திரமே இல்லையாப்பா. என் பொண்டாட்டி கனெக்ட் பண்ண ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரோமியோ திஸ் ரம்ஜான் சொன்னல, ரம்ஜானுக்கு படம் வந்து ஓ பப்பில் போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. மிருனா லீரவி வே யோகி பாபாண்ணா, எங்க அண்ணன்டா அண்ணன், இப்போ எதனா ஒரு தத்துவம் சொல்லுவார் பாருங்கண்ணா. நீங்கள் யாரெல்லாம் உங்கள் லவரோட சந்தோஷமா இருந்துக்கிறீங்க, கை தூக்குங்க, இப்படி கை தூக்குங்க. யாரெல்லாம் உங்கள் லவரோட சண்டை போட்டு பப்புக்கு வந்துக்கிறீங்க, யாரெல்லாம் உங்களோட சந்தோஷமா இருந்து பப்புக்கு வந்துக்கிறீங்க. லவ்னா என்ன? அதான் இப்போ எங்கள் அண்ணன் தத்துவம் சொல்கிறதுக்கு எனக்கு யோகி பாபண்ண. கல்யாணம் பிரச்சனை, கல்யாணம் பிடிக்கல. ஸோ பிடிக்காத கல்யாணம். லவ்னா என்ன? ஆரம்பம் முடிவு. லவ் இஸ் அழுக்கு. லவ் ஆரம்பமும் சொல்கிறாரு, லவ் முடிவுங்கிறோம் சொல்கிறாரு. ஐயா லவ்னா ஆரம்பம், ஒரு கல்யாணம் நடக்குது ஆரம்பம், முடிவு சாவரம், அதுவும் லவ். லவ் இஸ் வெறுப்பு. அடுத்தது மூணாவது, ஆரம்பம் கல்யாணம் முடிவு லவ் இஸ் அழுக்கு. சை ஐ அழுக்கு. லவ் இஸ் வெறுப்பு. ஏய் போடி, லவ் இஸ் பிரச்சனை. ஏய் போடி, நீ பிரச்சனையாவே இருக்க. ஓ லவ் இஸ் பிரச்சனை. லவ்வுக்கு லவ் தாண்டா தீர்வு, அதான் நம்ம அண்ணன் சொல்கிறாப்புல. வீடியோ கணேஷ் வேற நீ அழுவாங்க. சரியான டயலாக், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது, கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுங்க அழுவாங்க, கல்யாணம் ஆகிட்ட பிறகு காலம் ஃபுல்லாக இவ்வளோ வச்சு சமாளிக்கணுமேனு ஆம்பளைங்க நம்ம தாண்டா அழுவோம். கரெக்டு தான், இந்த மாதிரியே இல்லை. கான்ஃபிடண்டாக ஜாலியாக பேசுகிறான் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி கரெக்ட் பண்ணி நான் ஒரு ஐடியா கொடுங்க. பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரி. ஸோ பிடிக்காத கல்யாணத்தை விஜய் ஆண்டனியும் அவங்க என்ன என்னென்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பிடிக்காத கல்யாணம் எப்படி டைவர்ஸ் வரைக்கும் போய் மறுபடியும் அதை எப்படி லவ் பண்ணி கிட்டத்தட்ட ராஜாராணி ஸ்டோரி மாதிரி தான் வந்தது, ரெஜினாவும் ஜான் மாதிரி. ஸோ இப்போ எப்படி கல்யாணம் பண்ணி சேர்றாங்க அப்படின்னா சொல்கிறாங்க, எனக்கு சரக்கட்டிங்களா சரக்கு வாங்கி கொடுன்றாங்க. ஓ, அவள் புதுசில் பார்த்தா என்ன தியேட்டருக்கு போவாங்க, அந்தளவுக்கு கேவலமாக இருக்காங்க. விஜய் ஆண்டனி அண்ணன் என்ன மாதிரி பேர் சம்பாதிச்சிருக்காரு, ஒரு ஃபைட்டு ரொமான்ஸ் எல்லாம் வருது. ஓ, உங்கள் பப்பில் தாலியை கட்டி கீழே போடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் புதுச பண்ணிட்டு அப்படி 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 ஹாக்கி கிஸ். ஓகேங்க, ஓகேவா ஃபஸ்ட் நைட்டுக்கு ஓகேண்டாண்டா. சூர் ரோமியோ விநாயக் வைத்தியநாதன். சரி, ரம்ஜானுக்கு வருது, அதான் வேலை சொல்லிட்டேனே. பிரியாணி சாப்பிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு மத்தியானம் இந்த படத்துக்கு உக்காந்துட்டு வேண்டியது தான். ஓகே, வரட்டும் படம். ஓகே, நல்லா விஜய் ஆண்டனிக்கு அண்ணனுக்கு வந்து இது ஒரு புது கான்செப்டாக இருக்குது. புது எப்பவுமே ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்டாக எடுத்து பண்ணுவார். இது கொஞ்சம் காமெடி, ஒரு கமர்ஷியல் காமெடி லவ் என்டர்டெய்னராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த படம். இது அவர் புதுவாக எடுத்துருக்கிறாரு. சமீபத்தில் அவர் நடந்த இழப்புக்கு இந்த மாதிரி படம் பண்ணால் அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நான் எனக்கு நினைக்கிறேன். நல்லதுண்ணா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அடிக்கடி கொஞ்சம் பண்ணுங்கண்ணா. ஓகே.